பிரான்ஸ் நாட்டில் நீஸ் அப்படிங்கிற பகுதியில் சொசைட்டி சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு. சரியா 1976 ஜூலை 13 அன்னைக்கு எல்லாருமே தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு பரபரப்பா வீட்டுக்கும் போறாங்க. மறுநாள் ஜூலை 14 பிரெஞ்சு நேஷனல் டே அப்படிங்கறதுனால அவங்களுக்கு லீவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே சண்டே அப்படின்னு தொடர்ந்து 3 நாட்கள் லீவு அவங்களுக்கு கிடைக்குது. அதன் பிறகு தங்களுடைய வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஜூலை 16 1976 அன்னைக்கு சொசைட்டி சென்ட்ரல் பேங்க்ல வேலை பார்க்கற ஊழியர்கள் அந்த பேங்க் வந்து திறக்கிறாங்க. திறந்து எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அவங்களுடைய சீக்ரெட் ரூம் திறக்கலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால திறக்கவே முடியல. என்ன பண்ணியும் அந்த ஊழியர்களால அந்த வால்ட்டை திறக்கவே முடியல. அந்த இரும்பு கேட்டை எப்படி திறக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணியும் அந்த கேட்டை திறக்க முடியாதனால அந்த கேட்டை கட் பண்ணவும் செய்யறாங்க. கட் பண்ணி உள்ள போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கு. அந்த ரூம்ல இருந்த 400 லாக்கர் பாக்ஸும் திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லாக்கர் பாக்ஸ்ல இருந்த வைர நகைகள், தங்க நகைகள், பணம் அப்படின்னு எல்லாமே காணா போயிருக்கு. எவ்வளவு கொள்ளை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 7,000 கோடி ரூபாய் காணா போயிருக்கு. இந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டது யாரு? எதுக்காக இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டாங்க? பிரான்ஸ் நாட்டையே மிரள வைத்த ஒரு ராபரி கேஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர், அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கை இந்த வீடியோக்கு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கற இந்த ஒரு லைக் தான் பல பேருக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்வதற்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். நிறைய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்துக்கான மாஸ்டர் மைண்ட் யாருன்னா இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி. யார் இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரி? 1932 டிசம்பர் 14 பிரெஞ்சு நாட்டில் தான் இவன் பிறந்திருக்கான். சின்ன வயசுலேயே தன்னுடைய அம்மாவோட வளர்ப்பில் தான் வளரவும் செய்கிறான். கிட்டத்தட்ட இவனுக்கு 17 இருக்கும்போது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையில் இருந்து டைமண்ட் நகையை திருடி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதுனால போலீஸ் அவனை கைது பண்ணி அவனுக்கு சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவனுக்கு 21 இருக்கும்போது பிரான்ஸ் நாட்டு மிலிட்ரியில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்குது. இந்தோசீனா நாட்டில் பேராஷூட் டீமில் இருக்கும்போது ஒரு பொருளை திருடி மாட்டிக்கிட்டதுனால அவனை ஆர்மியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணி பிரான்ஸ் நாட்டில் ஜெயிலையும் அடைக்கிறாங்க. ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு சொந்தமான நிலத்தில் கோழிகளை வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே வரான். இப்படியே போய்கிட்டு இருக்கையில் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற செனகல் நாட்டில் ஒரு கம்பெனியில் இவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அது எந்த மாதிரியான கம்பெனினா, பேங்குக்கு எல்லாம் சீக்ரெட் லாக்கர் செஞ்சு கொடுக்குற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு லாக்கருக்கு ஒரே ஒரு கீ மட்டும்தான் கொடுப்பாங்களாம், மறு கீ தயாரிக்க கூட மாட்டாங்களாம். இந்த கம்பெனியில் தான் இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரிக்கு வேலை கிடைக்குது. இந்த ஆல்பர்ட்டுக்கு அந்த கம்பெனியில் என்ன வேலைனா, கஸ்டமர் யாராவது லாக்கர் கீயை தொலைச்சிட்டாங்கன்னா இவன் தான் அந்த லாக்கரை உடைச்சி அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கணும். ஆல்பர்ட்டும் அந்த வேலையை ரொம்பவே ரசிச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த கம்பெனி ஆல்பர்ட் ஸ்பெகாரிக்கு கொடுக்கிற பணம் போதுமானதா அவனுக்கு இல்லாம போகுது. அதன் பிறகு மறுபடியும் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது நீஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சொசைட்டி சென்ட்ரல் பேங்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு டிரைனேஜ் குழாய் நேரா அந்த பேங்கோட வால்ட் கிட்ட போகுது அப்படின்னு ஒரு தகவல் இவனுக்கு கிடைக்குது. இந்த தகவல் அவனுக்கு தெரிஞ்சதும் அவனுக்குள்ள சில வினோதமான யோசனைகள்லாம் தோண ஆரம்பிக்குது. எப்படியாவது அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டோம்னா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவனுக்குள்ள தோணுது. இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சதும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாமலும் இருக்கான். எப்படியாவது இந்த பேங்க்ல இருக்கிற சீக்ரெட் ரூமை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம், வாட்ச்மேன், பேங்க் ஊழியர்கள் அப்படின்னு எல்லாரும் பத்தியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அந்த பேங்க்ல இருக்கிற யாரோட அறிமுகமும் இவனுக்கு இல்லாததுனால அந்த பேங்க்லயே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில அந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பேங்க்கு அடிக்கடி போயிட்டும் வரான். இப்படியே 3 கிட்ட போகுது. 3 அப்புறம் அந்த பேங்க்ல வேலை பார்க்குற மேலதிகாரிகள் கிட்ட, சீக்ரெட் ரூம்ல இருக்கிற ஒரு லாக்கர் எனக்கு தேவைப்படுது, என்னுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் நகைகளையும் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு லாக்கர் தேவை, அதுக்குண்டான வாடகையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரிகள் கிட்ட கேட்குறான்.
அதன் பிறகு இவனுடைய பேங்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. எல்லாம் சரியா இருக்கிறதுனால அவனுக்கு சீக்கிரட் ரூம்ல ஒரு லாக்கரும் ஒதுக்கப்படுது. அந்த சீக்கிரட் ரூம் அந்த பேங்கோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படிங்கறது இவனுக்கு தெரிய வருது. சுத்தி முத்தியும் ஏதாவது சென்சார்ஸ் கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே போறான். அதன் பிறகு அந்த பேங்க்ல வேலை பார்க்கிற அதிகாரிகள் இவனை சீக்ரெட் ரூமுக்கு கூட்டு போறாங்க. அந்த சீக்ரெட் ரூம்ல இவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட லாக்கரை திறந்து அவன்கிட்ட அந்த கீயையும் கொடுக்கறாங்க. ஆல்பர்ட் தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட லாக்கர்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கும்போது அந்த அதிகாரிக்கு தெரியாம தான் கொண்டு வந்த ஒரு அலார கடிகாரத்தை அந்த லாக்கருக்குள்ள வச்சிடறான். அந்த அலார கடிகாரம் நைட்டு 12 மணிக்கு மேல அடிக்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அதன் பிறகு அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து ரெண்டு பேருமே வெளியில வந்துடுறாங்க. மறுநாள் ஆல்பர்ட் எப்போதும் போல அந்த பேங்குக்கு போயிருக்கான். யாருமே இவனுக்கு கேள்வி கேட்காதனால அந்த பேங்குக்குள்ள எந்த ஒரு ஹீட்டிங் சென்சார் சவுண்ட் சென்சார் எதுவுமே இல்லங்கிறது அவனுக்கு தெரிய வருது. பேங்க்ல கன்ஃபார்மா ஈஸியா கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு அவனுக்குள்ள தோணுது. இந்த கொள்ளை சம்பவத்துல தன்னால மட்டும் ஈடுபட முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்கவும் செய்யறான். அதன் அடிப்படையில 20 பேர் அவனுக்கு உதவி பண்ணவும் வராங்க. அந்த 20 பேர்கள் இருந்து முக்கியமான 3 பேரை மட்டும் அழைச்சுக்கிட்டு ஆல்பர்ட் ஸ்பெகாரி ட்ரைனேஜுக்குள்ள போய் வால்ட் இருக்கிற இடத்தை சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாக்கடை குழாயில இருந்து அந்த பேங்குக்கு 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த 8 மீட்டர் டிஸ்டன்ஸையும் ட்ரில் மிஷின்லாம் யூஸ் பண்ணா ஈஸியா மாட்டிப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக கையாலேயே தான் நோண்ட போறோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதன் பிறகு ஒரு சீக்கிரட்டான ட்ரைனேஜ் குழாய் வழியா தன்னுடைய கேங்கை கூட்டிக்கிட்டு ஆல்பர்ட் அந்த இடத்துக்கு போறான். அந்த 8 மீட்டர் டிஸ்டன்ஸையும் மேனுவலா தான் துளையிடணும். அவனுடைய கேங்ல இருந்த வேலையாட்களை ஷிப்ட் முறையில வேலை பார்க்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு காஃபி டீ ஆல்கஹால் அப்படின்னு எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. மென்டலாவும் பிசிக்கலாவும் அவங்க எந்த விதத்திலையும் பாதிச்சிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு நாளைக்கு கட்டாயமா 10 மணி நேரம் தூங்கியே ஆகணும் அப்படின்னு டீம்மேட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா ஆர்டரும் போட்டிருக்கான். அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி அப்படின்னு எல்லாத்தையுமே ஆல்பர்ட் ஸ்பெகாரி ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். சரியா அந்த டனலை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் கிட்ட டைம் தேவைப்பட்டிருக்கு. அந்த வால்ட்டை உடச்சி உள்ள போறதுக்கான சரியான நேரத்தை அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஜூலை 14 பிரெஞ்சு நேஷனல் டே அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஹாலிடே. அது மட்டும் இல்லாம மறுநாள் சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால 3 நாட்கள் பேங்க் லீவ் இருக்கும். இந்த 3 நாட்கள் தான் கொள்ளையடிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு அவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. சரியா ஜூலை 13 வருது. அந்த வால்ட்டை உடைக்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெல்டிங் கட்டரையும் அந்த டனல் குள்ள வச்சிருந்திருக்காங்க. சரியா ஜூலை 14 அந்த வால்ட்டை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உடைச்சி அதுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷமே வருது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சீக்ரெட் லாக்கர்ஸ் அந்த ரூம்குள்ள இருக்கிறத பார்த்ததும் அந்த கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் வருது. அதன் பிறகு தாங்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் வச்சு ஒவ்வொரு லாக்கரா திறந்து அந்த லாக்கருக்குள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் நகையையும் எடுக்கிறாங்க. அந்த சீக்ரெட் ரூம்குள்ள நுழைஞ்ச முதல் வேலையா வெளியில இருந்து யாரும் லாக்கரை திறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த லாக்கரை உள்பக்கமா திறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறானுங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் கிட்ட அங்கேயே தங்கி சாப்பிட்டும் அந்த லாக்கரை உடைச்சு மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆல்பர்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். அந்த ரூம்ல இருந்த மொத்த லாக்கரையும் உடைச்சி அதுல இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள ஒரு சென்டென்ஸையும் எழுதி வச்சுட்டு வராங்க. அது என்ன சென்டென்ஸ்னா, எந்த ஒரு வன்முறையும் உயிர் சேதமும் இல்லாம இந்த கொள்ளையை நாங்க நடத்திருக்கோம் அப்படின்னு பிரெஞ்சு மொழியில எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. மறுநாள் ஜூலை 16 அந்த பேங்க்ல வேலை பாக்குற ஊழியர்கள் எல்லாரும் எப்போதும் போல வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த பேங்கோட செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சீக்ரெட் ரூமுக்கும் வராங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு இரும்பு கேட்டை திறக்க முயற்சி பண்றாங்க. என்ன பண்ணியும் அவங்களால திறக்கவே முடியல. அந்த கேட்டுக்கான சாவி அவங்க கிட்ட இருந்தும் அந்த கேட்டை அவங்களால திறக்கவே முடியல. அதன் பிறகு அந்த கேட்டை கட் பண்ணி உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டை கட் பண்ணி உள்ள பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே ஒன்று காத்திருக்கு. அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்த மொத்த லாக்கரும் உடைக்கப்பட்டு அதுல இருந்த பணம் நகை எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிச்சவன் எழுதின சென்டென்ஸையும் படிச்சு பாக்குறாங்க. முதற்கட்டமா போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்து சோதனை பண்ணி பார்க்கும்போது ட்ரைனேஜ் குழாய் வழியா டனல் போட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வருது. சீக்ரெட் ரூம்ல பிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடும் போது அவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்காமலே போகுது. காணாம போன பொருட்களோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்திய 7,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தெரிய வருது. இவ்வளவு பெரிய கொள்ளை சம்பவத்தை யாரு நடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. விசாரணையை ரொம்பவும் தீவிரப்படுத்துறாங்க. இந்த ராபரி பிரான்ஸ் நாட்டு முழுக்க மட்டும் இல்லாம உலக அளவுல பெரிதும் பேசப்படுது. சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில ஆல்பர்ட்டோட கேர்ள் ஃபிரண்ட் மாட்டிக்கிறாங்க. கேர்ள் ஃபிரண்ட் மாட்டினதுக்கு அப்புறம் ஆல்பர்ட்டோட கூட்டாளிகள் சில பேரும் கைது பண்ணப்படுறாங்க. அதன் பிறகு ஸ்பெகாரி ஒரு மேயர் கூட போட்டோகிராஃபரா வந்திருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. அந்த தகவல்
ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில நீஸ் விமான நிலையத்துல இந்த ஆல்பர்ட் ஸ்பெகாரிய கைது பண்றாங்க. போலீஸும் அவனை கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. கோர்ட்ல ஆல்பர்ட் ஸ்பெகாரி என்ன சொல்றான்னா, நான் இது ஒரு கொள்ளை சம்பவத்தை கமிஷனுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு முதல்ல சொல்றான். அதன் பிறகு என்ன சொல்றான்னா, இந்த கொள்ளை சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரணை பண்றாங்க. விசாரணையிலயும் அவன் எதுவுமே சொல்லாமலே இருக்கான். தான் கொள்ளையடிச்சது வேற ஒருத்தருக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ தன்னுடைய வக்கீல் மூலமா ரெடி பண்றான். அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ற அன்னைக்கு கோர்ட்டோட ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு கீழே நிக்கிற கார் மேல குதிச்சு ரெடியா ஒருத்தவன் பைக்ல நின்னுகிட்டு இருக்கான். அந்த பைக்ல ஏறி இவன் தப்பிச்சும் போயிடுறான். அதன் பிறகு ஆல்பர்ட் ஸ்பெகாரிய இன்னைய வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஆல்பர்ட் ஸ்பெகாரிய அர்ஜென்டினா நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டதாகவும், அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அடிக்கடி பிரான்ஸுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்ததாகவும் போலீஸுக்கு அப்பப்போ தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. 1989 அன்னைக்கு த்ரோட் கேன்சரால இறந்து போயிட்டதா அவனுடைய மனைவியே பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. 2010 கெசன்ட்ரி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல சொசைட்டி பேங்க்ல நடந்த ராபரியை நாங்க தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தோட கதையை எழுதியிருக்காரு. போலீஸ் அவங்களை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணும்போது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால அவங்களை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. கடைசி வரைக்கும் ஆல்பர்ட் ஸ்பெகாரி கிட்ட இருந்து எந்த ஒரு பணத்தையும் போலீஸால கைப்பற்றவே முடியல. இந்த உலகத்திலே முதல் முதலா மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் நடந்தது பிரான்ஸ் நாட்டில் தான். இந்த கொள்ளை சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ராபரி எபிசோட் 4 பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணியும் பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கேளுங்க. ராபரி எபிசோட் மாதிரி வேற எந்த மாதிரி எல்லாம் எபிசோட் பண்ணலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.